அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதில் உண்மையான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற முறையும் கல்வியும் அவனுக்கு தெரியாத காரணத்தால் இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு சோகமாகவும் சிரமமாகவும் கஷ்டமாகவும் மாறிவிடுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்னால் இதனுடைய அடித்தளம், இதனுடைய ஆரம்பம் சரியாக அமைக்கப்பட்டால்தான் அந்த குடும்ப வாழ்க்கை என்ற கட்டிடம் சரியான முறையில் எழுப்பப்படும். இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் சரியாக போடப்படவில்லை என்றால், அது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய முறைகளில் நடக்கவில்லை என்றால், இந்த உலக வாழ்க்கையும் நாளை மறுமையுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு பிரச்சனையாக, சோதனையாக, சிரமமாக முடிந்துவிடும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால் ஆரம்பத்திலிருந்து இந்த தலைப்பை நாம் சரியாக பார்த்தால்தான் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை எப்படி இந்த உலகத்திலே அமையும், ஒரு முஃமின் எப்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்ற முடியும் என்ற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய வாலிபர்களான ஆண்கள் பெண்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்கள், எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், எங்கு பார்த்தாலும் ஈமானை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியங்கள். அந்த வாலிபன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக போராடுகிறான். அவனால் நிமிர்ந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் குனிந்து செல்ல முடியவில்லை இந்த பூமியில், அவனால் எந்த சுவற்றையும் எந்த ஒரு திசையையும் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஃபித்னாக்களாலும் சோதனைகளாலும் அவன் சூழப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிய உள்ளத்திற்கு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் அவன் சோதிக்கப்படுகிறான் இந்த உலகத்திலே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரத்து பஅதி ஃபித்னதன் அதர் அல ரிஜால் மின் நிசா. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர. பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களின் சோதனை, பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய ஆண்களின் சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை பொருளாக உள்ளத்திற்கு அதிகமான கவர்ச்சியை தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை படைத்திருக்கிறான். திருமணத்திற்கு முன்னால் வாழக்கூடிய வாலிபர்கள் இங்கே இருக்கலாம், இருக்கிறீர்களா? திருமணம் முடிக்கவில்லை என்று யாராவது இருக்கிறீர்களா? கொஞ்சம் கையை உயர்த்துங்கள். ரெண்டாவது திருமணம் முடிக்கலான்னு கேட்கல, முதல் திருமணம் முடிக்கலான்னு கேட்குறேன். இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்லாம் கையை உயர்த்துறாங்களான்னு பார்க்குறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? வாலிபத்தை அடைந்து விட்டால், திறமையும் தகுதியும் அதற்கு வந்துவிட்டால், அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை செய்ய தவறுகின்ற காரணத்தால் இன்று பெரிய ஃபித்னாக்களில், குழப்பங்களில் எம்முடைய வாலிபர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாலிபர்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? மாஸ்டர்பேஷன். தனிமையுடைய அறை வந்துவிட்டால், தனிமையுடைய வாழ்க்கை வந்துவிட்டால், தன்னுடைய சுய இன்பமாகிய தவறான இச்சைகளில் அடிபணிந்து தன்னுடைய தவறான செய்கையை செய்யக்கூடியவனாக வாலிபன் மாறுகிறான். மாஸ்டர்பேஷன் பழக்கம் இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே பெருகி வருகிறது. கல்லூரிகளிலே பார்த்தால் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா? இல்லை, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வெளிப்படையாக பேசலாம். அல்லாஹ் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், மனைவிமார்களை தவிர வேறு எந்த இடத்திலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், அதை பாதுகாப்பார்கள். ஒரு மூமினான வாலிபன் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, மாஸ்டர்பேஷன் பெருகிவிடுகிறது. தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த பழக்கத்திற்கு அடிமையான வாலிபர்கள் அதிகமாக எம்முடைய சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் எம் சமூகத்தின் வாலிபர்களை சுத்தப்படுத்துவானாக. இன்னும் மோசம், இன்னும் மோசம்.
பல வாலிபர்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய வாலிப பருவத்தில் ஒரு ஆணும் சேரக்கூடிய மோசமான ஒரு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாய் அது போன்ற மிருகங்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய லூத்து நபியின் சமூகம் செய்த செய்கைகளை செய்யக்கூடிய வாலிபர்களும் இந்த முஸ்லீம் சமூகத்திலே இருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் என் சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? தன்னுடைய மனோ இச்சையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னுடைய பார்வையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் முயற்சிக்கிறான் அல்லாஹுவை அஞ்ச முயற்சிக்கிறான். தன்னுடைய பார்வையை அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறான். தன்னுடைய மனோ இச்சைகளை அடக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அவனை மீறி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவன் பாவங்களில் குற்றங்களில் விழுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் வாலிபர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதை? நோன்பையா? திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் ஆண்களை பார்த்து நேரடியாக பேசுகிறான். ஆணுடைய தந்தையிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை, ஆணுடைய தாயிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை. உங்களுடைய உள்ளம் எந்த பெண்களை விரும்புகிறதோ அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றா, இரண்டாக, மூன்றாக, நான்காக, அதில் நீங்கள் நீதியாக நேர்மையாக நடக்க முடியாது என்று தெரிந்தால் ஒன்றுதான் உங்களுக்கு.